பொன்னான இயேசுவை புண்ணியனும் நேசரை கொண்டு செல்வோம் பூலோகமெங்கும். அவர் ஒன்றே வழி என்று கூறுவோ. வெல்கம் பேக் டு வேதமும் கீதமும் பாட்டும் தாட்டும். மீண்டுமாய் உங்களை இந்த ஆராதனை மூலமாய் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. பல தேசங்களிலிருந்து பலவிதமான நேரங்களில் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற, இந்த ஆராதனையில் கலந்து கொள்கிற, எங்களுக்காய் ஜெபிக்கிற அன்பு சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. இன்றைக்கு ஒரு மனிதன் பிரதானமாய் அறிந்து கொள்ள வேண்டிய ஒன்று, தன்னை படைத்த இறைவனின் நோக்கம் என்ன, நம்மை படைத்த இறைவன் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார், அதை அறிந்து வாழ்வதுதான் ஆசீர்வாதமான வாழ்க்கை. ஒரு மாங்கன்றை நடும்போது அது மாம்பழங்களை கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு அதை வளர்க்கிறோம். வீட்டுக்கு முன்னால் ஒரு வேப்பம் கன்று நட்டு ஒரு வேப்ப மரம் வளர்ந்தால் அது நிழல் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கிறது. களிமண்ணை வைத்து ஒரு குயவன் பல பாண்டங்களை செய்யும்போது அருமையான பாண்டங்கள் இதில் செய்ய வேண்டும் என்ற ஒரு நோக்கம் இருக்கிறது. ஒரு மரத்தை வைத்து ஒரு டேபிளை உருவாக்குற மனிதன், இது பலருக்கு பயன்பட வேண்டும் என்ற நோக்கம் இருக்கிறது. இந்த மைக்கை உண்டாக்கும் போது இது எவ்வளவு அற்புதமாய் இது உபயோகப்பட வேண்டும் என்ற ஒரு நோக்கம் இருக்கிறது. ஒவ்வொருவருக்கு பின்னாலும் ஒரு நோக்கம் இருக்கிறது. இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் பின்னால நம்மை படைத்த தேவனுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. அந்த நோக்கத்தை நாம் அறிய வேண்டும். அதற்கு ஒரே ஒரு வழி, வேத வசனம்தான். அதனால்தான் இந்த வேத வசனங்களை இந்த யூடியூப் சேனல் மூலமாய் உங்களுக்கு நாங்கள் கொண்டு வருகிறோம். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு. There is a way that seemeth right unto a man, but the end that makes the difference. அதான் ரொம்ப முக்கியம். ஆனால் முடிவோ மரண வழி. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு. இந்த உலகத்தின் ஆரம்பம், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றுக்கும் ஒரு ஆரம்பம். உங்களுக்கும் எனக்கும் ஒரு ஆரம்பம் இருக்குமானால், எதற்கெல்லாம் ஒரு ஆரம்பம் இருக்குமோ அதற்கெல்லாம் ஒரு முடிவு இருக்கும். முடிவு ரொம்ப முக்கியமானது. பிரம்மாண்டமாய் ஆரம்பித்தது பெரிய விஷயம் அல்ல, முடிக்கிறோம், பிரம்மாண்டமாய் முடித்தோமா, எவ்வளவு வேகமாய் ஓட்டப்பந்தயத்தை ஓடி ஆரம்பித்தோம் என்பதல்ல, ஓடி முடித்தோமா. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். பாதி வழியில விட்டுவிட்டு போகிற வாழ்க்கை அல்ல, இடையில் பிரிந்து போகிற வாழ்க்கை அல்ல. தேமா என்கிற ஒரு மனிதன் ஊழியக்காரன் என்ற நிலையில் பவுலுடைய உடன் ஊழியன் என்று அவர் சொல்லுகிறார். பிலமோன் 24 வசனத்தில் ஊழியக்காரர்கள் லிஸ்ட்ல இருந்தவர், உடன் ஊழியர் லிஸ்ட்ல இருந்தவர். கொஞ்ச நாள் பொறுத்து அவர் சொல்லும்போது, கொலோசேயர் 4:14 சொல்லும்போது, சும்மா சாதாரண ஒரு மனிதனை போல தேமா என்று மட்டும் குறிப்பிடுகிறார். ஆனால் 2 தீமோத்தேயு 4:10 வாசிக்கும் போது, இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து விட்டு போய்விட்டான் என்று சொல்லுகிறார். தேவனை விட்டு தூரம் போன நிலைமையில் அவனுடைய ஓட்டம் முடிகிறது. இன்றைக்கு நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும். ஸோ கிறிஸ்துவுக்கும் நமக்கும் இருக்கிற உறவு என்ன, அதைத்தான் இந்த நாட்களில் கற்றுக்கொள்கிறோம். ஒரு நீண்ட ஒரு லாங் ஸ்டடி, ஒரு நீண்ட ஒரு வேத பாடத்தை போல நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். கிறிஸ்துவும் கிறிஸ்தவனும் என்கிற தலைப்பில் ஆரம்பித்து பலவித உறவுகளை பார்த்தோம். கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு நமக்கும் தேவனுக்கும் இருந்த உறவு என்ன, அவர் ஒளி நாம் இருள், அப்போ இருளும் ஒளியும் ஒன்றாகாது. அதே போல் அவரண்டை வர முடியாத நிலையில் பாவிகளாய் இருந்தோம், நம்ம எல்லாருமே பாவிகளாய் இருந்தோம். அதன் பிறகு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட போது நாம் பிள்ளைகளானோம், பிள்ளைகளானோம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் பிள்ளைகள். பிள்ளைகளாக அதன் பின்பு தேவனுடைய வசனம் என்கிற பாலை குடித்து குடித்து வளர்ந்து வளர்ந்து விசுவாசிகளாக, எதையும் விசுவாசிக்க வேண்டும், வசனத்தை விசுவாசிக்க வேண்டும், விசுவாசிகளானோம். விசுவாசிகளான பின்பு சீஷர்களாகிறோம், அடுத்த நிலைக்கு வருகிறோம். சீஷர்களான பின்பு நாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவருடைய வேலைக்காரராகிறோம், ஊழியக்காரராகிறோம். அதன் பிறகு ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, பரிசுத்தவான்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி அடுத்த நிலைக்கு வருகிறோம். பரிசுத்தமே நமது லட்சியமாய் கொண்டு வாழ்கிறோம். அதன் பிறகு சிநேகிதராகிறோம், சிநேகிதர். இனி ஊழியக்காரன் நான் சொல்ல மாட்டேன், உங்களை சிநேகிதர் என்கிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொன்றையும் தியானித்திருக்கிறோம், இந்த யூடியூப் சேனல் இருக்கிறது. அதன் பிறகு கடைசியாக மணவாளன் மணவாட்டி.
என் பிரியமே, என் மனவாளியே, இருக்கிற எல்லா உறவுகளிலும் ரொம்ப நெருக்கமானது, மிக நெருக்கமானது, அருமையானது, இனிமையானது ஒரு குடும்ப உறவு, ஒரு திருமண உறவு மகிழ்ச்சியானது. மகிழ்ச்சிக்கு ஆதாரமாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஆரம்பிக்கப்படுகிற ஒன்று, சந்தோஷமாக இருப்பதற்கு. சில நாட்கள் தான் சிலருக்கு சந்தோஷம் நீடிக்கிறது, சில மாதங்கள் சிலருக்கு நீடிக்கிறது, சிலருக்கு கொஞ்ச காலம்தான் நீடிக்கிறது. எந்த உலகத்தின் உறவுகளும் கொஞ்ச நாள் தான். ஆனால் மணவாளன் மணவாட்டி என்கிற உறவு மரணம் நம்மை பிரிக்கும் வரை அதை மகிழ்ச்சியாய் வைத்திருக்கிறோமா அல்லது மனக்கிளேசமாய் வைத்திருக்கிறோமா என்பது நாம் நடந்து கொள்கிற விதத்தை பொறுத்து. குடும்பம் தேவன் ஏற்படுத்தின ஒன்று. சோ மணவாளன் மணவாட்டி பூமியில் எப்படி ஒரு மணவாளன் மணவாட்டியாய் மனிதன் வாழ வேண்டும் என்று கர்த்தர் திருமணத்தை ஏற்படுத்தினாரோ, அதே போல அவருடைய சபையாகிய இந்த உலகத்தில் வாழ்கிறவருடைய சரீரமாகிய சபையாகிய நாம் அவருக்கு மணவாட்டியாய் நாம் இருக்கிறோம். ஒரு மணவாட்டி தன்னை ஆயத்தப்படுத்துவது போல நம்மை ஆவியானவர் ஆயத்தப்படுத்துகிறார். மணவாளனாக அவர் வருகிறார். இயேசுவை மணவாளன் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த மணவாளன் மணவாட்டி என்கிற இந்த உறவை நன்கு வெளிப்படுத்துகிற விவரிக்கிற ஒரு புஸ்தகம் உன்னத பாட்டு. உன்னத பாட்டு, அந்த உன்னத பாட்டு புஸ்தகத்திலிருந்து பல சத்தியங்களை கற்றுக்கொள்கிறோம். ஸோ கிறிஸ்துவும் கிறிஸ்தவனும் என்கிற நிலையில் இந்த உறவுகளெல்லாம் தாண்டி இப்பொழுது சில வாரங்களாக மணவாளனும் மணவாட்டியும், அந்த மணவாளன் தன்மை என்ன, மணவாட்டியின் தன்மை என்ன, ஒரு மணவாளனுக்கு நாம் மணவாட்டியாக வேண்டுமென்றால் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதைத்தான் கற்றுக்கொள்கிறோம். சாலமோன் எழுதின 1005 பாடல்களில் இது ஒரு உயர்ந்த உன்னத பாடல், சாங் ஆஃப் சாலமன். எப்படி ஆசிரியப்பு கூடாரத்தில் பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம், ஹோலி ஆஃப் ஹோலிஸ் அப்படிங்கிற மாதிரி இது சாங் ஆஃப் சாலமன், ஹோலி ஆஃப் ஹோலிஸ். பரிசுத்தங்களுக்கெல்லாம் மேலான பரிசுத்தம், பாடல்களிலெல்லாம் உன்னத பாடல், ராஜாக்களிலெல்லாம் உயர்ந்தவர், கிங் ஆஃப் கிங்ஸ், லார்ட் ஆஃப் லார்ட்ஸ் ஆண்டவர் சொல்றோம். ஸோ சாங் ஆஃப் சாலமன் 1005 பாடல்கள், அவைகள் நமக்கு தெரியவில்லை. இந்த ஒரு பாடல் தான், ஒரு பாட்டு, இந்த ஒரு அற்புதமான பாடலை வேதத்தில் ஆண்டவர் வைத்திருக்கிறார். இந்த புஸ்தகமாக உன்னத பாட்டு அழைக்கிறோம். இதில் மணவாளன் மணவாட்டியினுடைய உறவை ஒவ்வொரு வரியாக வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம். எழுதினவர் சாலமோன், ஆனால் இது அதிகம் பேசுவது சூலமித்தியாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, இதை பல கண்ணோட்டங்களில் மக்கள் பார்த்தாலும் மணவாளனாகிய இயேசுவுக்கும் மணவாட்டியாகிய சபைக்கும் இருக்கிற உறவைத்தான் நாம் இங்கே பார்க்கிறோம். 1, 2, 3 அதிகாரங்களை தியானித்தோம். மணவாளனின் தன்மை, மணவாட்டியின் தன்மை, இருவருக்கிடையே நடக்கிற உரையாடல், பேச்சுவார்த்தைகள், உறவுகள், அனுபவங்கள் பல தியானித்தோம். இந்த உன்னத பாட்டில் முழுவதும் வருகிற இருக்கிற 8 அதிகாரங்களிலும் இருக்கிற முக்கியமான ஒரு கருப்பொருள், தீம் ஆஃப் சாங் ஆஃப் சாலமோன்னா லவ், அன்பு, தெய்வீக அன்பு, தெய்வீக அன்பு. அந்த தெய்வீக அன்பு நமக்குள் இருக்க வேண்டும். எல்லாவற்றை பார்க்கிலும் அன்பே பிரதானம். வரங்கள் எல்லாத்த விட அன்பே பிரதானம். இந்த பூமியில் நமக்கு இருக்கிற எல்லா சுவாபங்களிலும் அன்பே பிரதானம். அன்புக்கென்று ஒரு அதிகாரத்தை ஆண்டு எழுதி வைத்திருக்கிறார். 1 கொரிந்தியர் 13 அதிகாரம். கணவன் மனைவியாக இருக்கிறவர்கள் குடும்பம் வாரத்துக்கு ஒரு முறையாகிலும் அதை படிக்க வேண்டும். அன்பு என்றால் என்ன? ஏம்மா நல்லா இருக்கிறியம்மா அப்படின்னு சொல்லி கல்யாணத்தில் ஆரம்பத்தில் அன்பாக பேசிட்டு அதன் பிறகு மதிப்பு மரியாதை இல்லாமல் பேசுகிற கணவனும் மனைவியும் பார்க்கிறோமே. அன்பு, உண்மையான அன்புனா என்ன? மாம்சீக அன்பு கொஞ்ச நாள், மனுஷீக அன்பு கொஞ்ச நாள், ஆனால் உண்மையான தெய்வீக அன்பு நம்முடைய இதயங்களை நிரப்ப வேண்டும். அந்த அன்பின் இலக்கணம் என்ன என்பதை விளக்குகிற ஒரு அதிகாரம் தான் 1 கொரிந்தியர் 13. உன்னத பாட்டிலும் பார்க்கிறோம் அன்புக்கு என்னென்ன தன்மைகள் இருக்கும் என்று அங்கே 1 கொரிந்தியர் 13 படிக்கிறோம். ஆனால் இங்கே அந்த மணவாளன் மணவாட்டிக்கு இடையில் இன்றைக்கு விசேஷமாய் 4:1 நீ ரூபவதி, என் பிரியமே நீ ரூபவதி அப்படி சொல்லிக்கிட்டே வர்றாரு.
உன் கண்கள், உன் கூந்தல், உன் பற்கள், உன் உதடுகள், உன் கன்னங்கள், உன் கழுத்து. என் பிரியமே, நீ பூரண ரூபவதி, ரூபவதி, பூரண ரூபவதி. இப்படி மணவாளனால் பாராட்டப்படும் மணவாட்டி, மணவாளனால் பாராட்டப்படும் மணவாட்டி. இன்றைக்கு ஆண்டவருடைய, அல்லது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு திரும்பி வருகிறார். எப்படி ஈசாக்கு வந்து ரெபேக்காளை சேர்த்து கொண்டது போல, ரெபேக்காள் புறப்பட்டு வருகிறாள், ஈசாக்கு வருகிறார், பாதி வழியில் ரெபேக்காளை சேர்த்து கொண்டது போல நமது ஆண்டவர் நம்மை சேர்த்து கொள்ள வருகிறார். ஆனால் அவர் நம்மிடம் ஒன்றை எதிர்பார்க்கிறார், ஒரு கரை திரை இல்லாத ஒரு வாழ்க்கை, அல்லது அவரால் பாராட்டப்படுகிற ஒரு வாழ்க்கை. அவர் அப்ரிஷியேட் பண்ணணும், அவர் நம்மை அப்ரிஷியேட் பண்ணணும். சூப்பர், நீ வாழ்ற விதம் அருமை, உன் வாழ்க்கை அருமை என்று அவர் பாராட்ட வேண்டும். அவரால் பாராட்டப்படுகிற நிலையில், அந்த மணவாளனால் பாராட்டப்படுகிற நிலையில் மணவாட்டி இருக்க வேண்டும். பொதுவாக திருமணங்கள் ஆன உடனே கொஞ்ச நாள் ரொம்ப அன்பில் பாராட்டுவாங்க, சூப்பர் அப்படி இப்படிலாம் பேசி ரொம்ப அன்பை வெளிப்படுத்துகிற மாதிரி கணவன் மனைவிக்குள்ள உரையாடல் இருக்கும். அதுவும் திருமணத்துக்கு முன்னால் சிலர் பழகுவாங்க, 2 வருஷம் 3 வருஷம் பழகி. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க பேசுகிற வார்த்தைகள் ஒரே பாராட்டாக தான் இருக்கும். ஒருத்தர் மேலே ஒருத்தர் ஒரு குறையும் சொல்ல மாட்டாங்க, ஒரு குறையும் சொல்ல மாட்டாங்க, ஒரு குறையும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் கொஞ்ச நாள் ஆகும்போது எரிஞ்சு எரிஞ்சு விழுவாங்க. எது தொட்டாலும் சரியில்லை, இது சரியில்லை, இது சரியில்லை, அது சரியில்லை. ஆதாம் ஏவாள் மாதிரி 2 அதிகாரத்தில் ஆண்டவர் ஏவாளை கொண்டு பக்கத்தில் நிறுத்தவன, இவள் என்னுடைய மாம்சம், இவள் என் எலும்பு சுமடி. உரிமையோட பாசத்தோட பாச மலையை பொழிகிறார் ஆதாம். ஆனால் ஒரு பிரச்சனை வந்த உடனே நீ தந்த ஸ்திரியானவள் அப்படிங்கிறார் ஆதாம். உடனே பாருங்கள் எவ்வளவு கோபத்தில், எவ்வளவு வருத்தத்தில், எவ்வளவு ஒரு வெறுப்படைந்தது போல பேசுகிறார் ஆதாம். பல குடும்பங்கள் அப்படி தான் இருக்குது. ஆரம்பத்தில் கொஞ்ச நாள் ஒருவரை ஒருவர் பாராட்டுவதல்ல, இந்த உன்னத பாட்டு முழுவதும் வாசித்தீங்கன்னா அடிக்கடி 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 மணவாளன் மணவாட்டியை பாராட்டுகிறார். இன்னைக்கு மணவாளனாகிய இயேசுவினால் பாராட்டப்படும் ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாராக. கரங்களை உயர்த்தி ஆண்டவரே, விண்ணை விட்டு என் கண்ணை அகற்றிடே, மண்ணின் வாழ்வையும் குப்பையா எண்ணுகிறே. எனக்கு அவர் தான் எல்லாமே, அவர் தான் பெஸ்ட்டு, மீதியெல்லாம் வர்ஸ்ட்டு. அவரை விட எது எனக்கு பெஸ்ட் இல்லை, அதான் அர்த்தம். விண்ணின் வார்த்தைக்கு என்னை தருகிறே, உண்மை உள்ளவன் என்றழைப்பீ. இன்றைக்கு மணவாளன் அப்ரிஷியேட் பண்ணுகிற மணவாட்டியாக, ஆண்டவரே என்ன மாற்றுங்கப்பா, அந்த ஒரு சரணத்தை சேர்ந்து பாடலாமா? தேங்க்யூ லார்ட். நல்ல சந்தோஷமா சேர்ந்து விண்ணை விட்டு என் கண்ணை அகற்றிடேன், விண்ணை விட்டு என் கண்ணை அகற்றிடேன், மண்ணின் வாழ்வையும் குப்பைய எண்ணுகிறேன், மண்ணின் வாழ்வையும் குப்பைய எண்ணுகிறேன். விண்ணின் வார்த்தைக்கு என்னை தருகிறேன், உண்மை உள்ளவன் என்ற அழைப்பே. விண்ணின் வார்த்தைக்கு என்னை தருகிறேன், உண்மை உள்ளவன் என்ற அழைப்பீர். ஹாலேலூயா 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 ஹாலேலூயா. இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார்.
Hallelujah, 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 hallelujah. Siluvai sumandora, sishanaguvo. Siluvai sumandora. சீஷனாகுவோம் சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம் நிந்தை சுமப்பினும் சந்தோஷம் கொள்வோம் சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம் நிந்தை சுமப்பினும் சந்தோஷம் கொள்வோம் ஆண்டவரே நீங்க பாராட்டுகிற ஒரு வாழ்க்கை வாழ கிருபை தாங்கப்பா உங்களால பாராட்டப்படுகிற வாழ்க்கை எங்களுக்கு வரணும் மக்கள் புகழ வேண்டும் மக்கள் பாராட்ட வேண்டும் மக்கள் என்னை பற்றி எதுவும் தவறாய் பேசிவிடக் கூடாது என்பதில் மட்டுமல்லப்பா நீங்க எந்த ஒரு காரியத்தை எங்க வாழ்க்கையை பார்த்தாலும் நீங்க பாராட்டுகிற விதத்தில் எங்க வாழ்க்கை இருக்க வேண்டும் அந்த நோக்கத்தோடு நாங்கள் வாழ கிருபை தாரும் இந்த ஆராதனையை பார்க்கிற ஆராதனையில் கலந்து கொண்டு எங்களோடு இணைந்து ஆராதிக்கிற துதிக்கிற ஒவ்வொருவர் மேலும் இந்த கிருபை இறங்கி வருவதாக இந்த சிந்தையோடு வாழ உதவி செய்யும் சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போ எங்க சிந்தனை உலகத்தை கவனிக்கணும் வெளியில நல்ல ட்ரெஸ் பண்ணலாம் வெளியில் அழகா ட்ரெஸ் பண்ணலாம் வெறுமையாக அருமையாக ஓ மக்கள் பாராட்டுகிற விதத்தில் நாங்கள் பல விஷயங்களை செய்யலாம் ஆனால் இருதயத்தை பார்க்கிற ஆண்டவர் மணவாளனால் பாராட்டப்படுகிற ஒரு மணவாட்டியை போல உம்மால் பாராட்டப்படுகிற வாழ்க்கை வாழ கர்த்தர் கிருபை எங்கள் அந்த ரங்கத்தை கவனிக்கிற ஆண்டவரே எங்கள் அந்த ரங்கத்தில் நாங்கள் சரியாயிருக்க கிருபை தார் அந்த ரங்கத்தில் பார்க்கிற பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார் இன்னைக்கு அநேகர் அந்த ரங்கத்தை குறித்து கவனிப்பதில்லை யாருக்கும் தெரியாதே யாருக்கும் தெரியாதே என நினைக்கிறோம் ஆனால் ஆண்டவர் அந்த ரங்கத்தை தான் பார்க்கிறாருங்கிற உணர்வோடு நாங்கள் வாழ உதவி செய்யுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென்